சோடா மிஷின் சம்பந்தப்பட்ட எல்லா மிஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கிடைக்கும். சப்போஸ் எனக்கு ஃப்ளேவர் மிக்சிங்கே தெரியாதுங்க, எனக்கு ஃப்ளேவர் மிக்சிங்கும் சொல்லி தரணும் அப்படின்னா அதுக்கும் ஆள் இருக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின். நீங்க பாட்டில் வச்சுட்டு ஒரு பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா போதும், பாட்டில் ஃபில் ஆகி கோலி லாக் ஆகுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக. ஜஸ்ட் உள்ள வச்சிடணும், க்ளோஸ் பண்ணிடுங்க, ஒரு பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. சூப்பர், எல்லாமே ஃபில் ஆயிடும். சூப்பர் ப்ரோ. இது ஒரு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 பாட்டில் அவுட்புட் கிடைக்கும். 6 பாட்டில் வரும். ஆமா, இந்த கோலி சோடாலேயே பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் வருது. ஆமா, ரீசெண்டா எல்லாரும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் இந்த மிஷின்ல ஃபில் பண்ணிக்கலாம். இதுல வோல்டேஜ் பிளக்சுவேஷன்னால உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிருச்சுன்னா பிஎல்சியே மாத்த தேவையில்லை. இதுல ஒரு ரிலே இருக்கு. பிரதர், நான் மலேசியாக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன். ஓ, சூப்பர். ஸ்ரீலங்கா கொடுத்துருக்கேன், ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கேங்க. அப்பா, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி மெஷின். யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணணும், இதுல டைமிங் எப்படி சேஞ்ச் பண்ணணும் தெரியல அப்படின்னா எங்கிட்ட யூசர் மேனுவல் இருக்கு. இல்ல படிக்க தெரியாதவங்க அப்படின்னா வீடியோ இருக்கு. நல்லா ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்து ஃபுல்லா வாஷ் பண்ணிடும். ஆமா, வாஷ் பண்ணிடும். ஒரு வாஷ் பண்ண தண்ணி உள்ள போகும், உள்ள வந்து ஃபில்டர் அட்டாச் பண்ணிருக்கோம். சோ தண்ணியில என்ன டஸ்ட் இருந்தாலும் அந்த ஃபில்டர்ல அரெஸ்ட் ஆயிரும். ஆன்லைன் ஃபில்லிங் பிளான்ட்ங்க. ஓகே, இதோட யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணியை 4 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் பண்ணணும். ப்ரோ, இதுதான் மெயின் மிஷினே. நம்ம சோடாவோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம என்ன கார்பனேட்டர் யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் சோடா குவாலிட்டி இருக்கும். ஹேலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ஷய் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்திருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா கோலி சோடா மேக்கிங் மிஷின் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதனால ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகானுமே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் ப்ரோ, உங்க பேர் அப்படி உங்க கம்பெனி நேம் சொல்லிருங்க. வணக்கம் ப்ரோ, என் பேர் அக்ஷய். ஓகே, நாங்க இந்த கோலி சோடா மேக்கிங் மிஷின்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? இந்த ஃபீல்ட்ல ஒரு 18 இயர்ஸ். ஆக்சுவலி என்னோட அப்பா ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. சூப்பர். இப்ப நான் என்ன என் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காரு. ஒரு 2-3 இயர்ஸ் வந்து கோலி சோடா, அதாவது கோலி சோடா மிஷின் எப்போ லான்ச் பண்ணமோ அப்ப இருந்து கம்பெனியை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர், அப்பாவும் சப்போர்ட்டுக்கு இருக்காரு. இது போக வேற என்ன மிஷின்லாம் பண்ணி கொடுத்தீங்க? வேற சோடா மிஷின் சம்பந்தப்பட்ட எல்லா மிஷின்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கிடைக்கும். ஓகே ஓகே. உங்களுக்கு இப்ப ஒரு சோடா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணனும்னு என்கிட்ட வரீங்கன்னா உங்களுக்கு உண்டான மெஷின்ஸ், ஃப்ளேவர்ஸ் எங்க கிடைக்கும்? ஓகே, சப்போஸ் எனக்கு ஃப்ளேவர் மிக்சிங்கே தெரியாதுங்க, எனக்கு ஃப்ளேவர் மிக்சிங்கும் சொல்லி தரணும் அப்படின்னா அதுக்கும் ஆள் இருக்கு. ஏ டு இசட் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். பாட்டில், ஸ்டிக்கர், ஃப்ளேவர்ஸ், மெஷின்ஸ், அந்த ஃப்ளேவர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவோம். எல்லாமே சூப்பர். உள்ள போய் என்னென்ன மிஷின்ஸ் இருக்கு எல்லாமே பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோ பார்க்க போறோம்? இது வந்து பாத்தீங்கன்னா கோலி சோடா ஃபில்லிங் மெஷின். இது வந்து ஆட்டோமேட்டிக் மெஷின். நீங்க பாட்டில் வச்சுட்டு ஒரு பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா போதும், பாட்டில் ஃபில் ஆகி கோலி லாக் ஆகுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா. இது ஒண்ணு இருந்தாலே போதும். இல்ல, இந்த ஒரு மிஷின் பத்தாதுங்க. உங்களுக்கு ஒரு சோடா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இது ஜஸ்ட் ஃபில்லிங் மிஷின் தான். இது கூட ஒரு கார்பனேட்டர் வேணும். ஓகே, கார்பனேட்டர் கூட ஒரு ஏர் கம்ப்ரஸர் வேணும். ஓ, மொத்தம் 3 வேணும். 3 மிஷின் கண்டிப்பாக வேணும். ஓகே ஓகே. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சோடா தயாரிச்சு சேல் பண்ணிட்டோம். ஓகே, கிளாஸ் பாட்டில் சோடா வந்து அதை எடுத்து நம்ம ரீயூஸ் பண்ணணும். ஆமா, சோ அதுக்கு உண்டான வாஷிங் மிஷினும் அப்படியே கிளியர் ஆயிருச்சு. இது ஒரு நிமிஷத்துல எத்தனை பாட்டில் ஃபில் பண்ணலாம் ப்ரோ? இது ஒரு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 பாட்டில் அவுட்புட் கிடைக்கும். 6 பாட்டில் வரும். ஆமா, ஓகே. ஜஸ்ட் நம்ம வச்சு மட்டும் மாத்தி மாத்தி போட்டுறோம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப நான் மேனுவல் மோட்ல வர்க் பண்ணிருக்கேன். சரிங்க ப்ரோ. இதுல ஆட்டோமேட்டிக் மோடும் இருக்கு. ஓகே, இங்க மேனுவல் இருக்கு. இப்போ ஸ்விட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மோட். ஓகே, நீங்க ஒரே ஒரு டைம் சிக்னல் கொடுத்தா போதும், மிஷின் கண்டினியூஸா வர்க் ஆயிட்டே இருக்கும். ஓ, எவ்வளவு நேரம் வரைக்கும் ரன் பண்ணலாம் ப்ரோ? நீங்க இது 8 hours கண்டினியூஸா ரன் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். ஒரு நிமிஷத்துக்கு கான்ஸ்டன்டா 6 பாட்டில்ஸ் அவுட்புட் கிடைக்கும். சூப்பர் ப்ரோ. அது லேபர் எப்படி ஒர்க் பண்றாங்களோ அதுவும் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு. பாட்டில் லோடிங் அண்ட் அன்லோடிங் ப்ராப்பரா இருக்கணும். ஓகே, அதாவது ஒரு பாட்டிலுக்கு டேபிள் டு டேபிள் டைம் இஸ் 10 seconds. அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 6 பாட்டில்ஸ் அவுட்புட் கிடைக்கும். இந்த பாட்டில் எங்க கிடைக்கும்ங்கறது உங்களுக்கு தெரியும். தெரியும், நான் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன். அப்புறம் இன் யுவர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த கோலி சோடாலேயே பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் வருது. ஆமா, ரீசெண்டா எல்லாரும் அதான் பண்ணிட்டு அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் இந்த மிஷின்ல ஃபில் பண்ணிக்கலாம். அதுவும் பண்ணிக்கலாமா? ரெண்டுமே ஒரே மிஷின்ல ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இது வந்து எத்தனை எம்எல் ப்ரோ? இது வந்து 200 ml. 200 ml. ஆமா, ஓகே, ஒரே சைஸ்ல தான் வரும். 200, 250, 300 இருக்கு. மார்க்கெட்ல அவைலபிளான பாட்டில்ஸ் நிறைய குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா 200 தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, பிளாஸ்டிக் பாட்டில் அதே மாதிரி தான், 200, 250, 300 இருக்கு. ஓகே ப்ரோ. எக்ஸ்ட்ரா இதுல ஒரு நெக் ஹோல்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டா
பிளாஸ்டிக் பாட்டில் கோலி சோடாவும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிக்கலாம். ஆமா. இந்த மிஷினுக்கு வாரண்டி எல்லாம் இருக்கா? 1 இயர் வாரண்டி இருக்குங்க. என்னென்னலாம் கிளைம் பண்ணிக்கலாம் ப்ரோ? PLC ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படினா சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். இதுல வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனால உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிருச்சுனா PLC ஏ மாத்த தேவையில்ல. இதுல ஒரு ரிலே இருக்கு. ரிலேவை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா போதும் உங்களுக்கு. அது பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமா பண்ணி கொடுத்துருவோம். ஒண்ணுல கோயம் ப்ரோவும் டைரக்டா இங்க வந்துருவாங்க ப்ரோ. வேற ஊர்ல எல்லாம் இருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணி தருவீங்க? பிரதர், நான் மலேசியாக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன். ஓ சூப்பர். ஸ்ரீலங்காக்கு கொடுத்துருக்கேன். நைஸ் ப்ரோ. அப்புறம் நான் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கேங்க. எல்லா பக்கமும் டெலிவரி அவேலபிள். ஒடிசா, ஆந்திரா, ஓகே, எல்லா இடத்துலயும் கொடுத்துடலாம். கேரளா, ஒடிசா, ஆந்திரா, ஆல் ஓவர் இந்தியா. நீங்க இந்தியால இருந்து எங்க மிஷின் வேணும் அப்படின்னா கொடுக்கறது என்னோட பொறுப்பு. அதுக்கான சார்ஜஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து மிஷின்ஸ் எல்லாமே கொடுத்துடலாம். ஃப்ரைட் சார்ஜஸ், ஃபிட்டிங் சார்ஜஸ் ரெண்டுமே எக்ஸ்ட்ரா வரும். எக்ஸ்ட்ரா வரும். ஆமா, ஓகே. சர்வீஸ் சார்ஜஸ்னா இப்ப இங்க இருந்து நீங்க அங்க ஆள் அனுப்பிச்சு தான் பாக்க முடியும். இல்ல இல்ல, உங்களுக்கு ஆள் அனுப்புற மாதிரி எல்லாம் அவ்வளோ பெரிய மேஜர் இஷ்யூஸ் எதுவுமே வராது. மிஷின் சப்ளை பண்ணும்போது TRNVR ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே. ஸோ அதை எப்படி எப்படி ரீப்ளேஸ் பண்ணுங்கிறதையும் நாங்கள் கைட் பண்ணிடுவோம். அந்த மிஷின் வாங்குறாங்கன்னா டோட்டல் எல்லா டீடெயில்ஸ் சொல்லி தான் கொடுப்பீங்க. கண்டிப்பாக. அது போக ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் காண்டாக்ட் பண்ணி ஃபோன் எடுக்கல அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம். சூப்பர் ப்ரோ. அடுத்த மிஷின் இதுல அட்வான்ஸ் ஏதாவது? இது வந்து சிங்கிள் ஹெட்டு. ஓகே. இதுலயே ரெண்டு பாட்டில் வச்சு ஃபில் பண்ற மாதிரி பாக்கலாம். இதுல உங்களுக்கு கிளாஸ் பாட்டில் ஃபில் பண்ணி காமிச்சேன், அதுல பிளாஸ்டிக் பாட்டில் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். பிரைஸ் எல்லாம் என்ன மாதிரி வரும்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 வரும். ஃபில்லிங் மிஷின் மட்டும். இந்த ஃபில்லிங் மிஷின் மட்டும் இருந்தா உங்களால சோடா தயாரிக்க முடியாது. கார்பனேட்டர் வேணும், ஏர் கம்ப்ரஸர் வேணும். கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம கார்பனேட்டர் சப்ளை பண்ணலாம். சூப்பர் ப்ரோ. இப்ப பிரைஸ் வந்து எப்படி, இந்த மெட்டீரியல் ரேட் அதிகமா தான் ஆகும். ஆமா, ஃபியூச்சர்ல வந்து அதே பிரைஸ்க்கு தான் கொடுப்பீங்களா இல்ல ஃபிளக்சுவல்? ரா மெட்டீரியல் என்ன ரேட்டுக்கு வருதோ அதே பிரைஸ் மாறும். கண்டிப்பாக பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. ஓகே, ஓகே. சின்ன வித்தியாசங்கள். சூப்பர் ப்ரோ. இருக்கும். ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாட்டில் வச்சு டெமோ காட்டணும். இது வந்து பிளாஸ்டிக் பாட்டிலே காட்டுறோம். ஸோ டபுள் ஃபில்லிங் இது. இப்படி தான் இருக்கும். ஓகே. இந்த நாப் வந்து வெளியே இருக்க மாதிரி இருக்கணும். ஓகே ப்ரோ. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இது ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணால் போதும். பண்ணிட்டு பண்ணுங்க. அவ்வளோதான், ஃபில் ஆயிடுச்சு. இது ஃபில் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். ஆமாங்க. சூப்பர். ஜஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான். அப்பா, நான் இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் படித்தவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படி ஏதாவது இருக்குங்களா? இல்லை அப்படியே இல்லை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி மிஷின். யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். என்னன்னே தெரியாதவங்க கூட பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன இதில் பாட்டில் வைக்கிறீங்க, ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்க. இஃப் சப்போஸ் பாட்டில் உங்களுக்கு வால்யூம் வேரியேஷன் வருது, அதை எப்படி சேஞ்ச் பண்ணும், இதில் டைமிங் எப்படி சேஞ்ச் பண்ணும் தெரியல அப்படின்னா எங்கிட்ட யூசர் மேனுவல் இருக்குது. இல்லை படிக்க தெரியாதவங்க அப்படின்னா வீடியோ இருக்குது. வீடியோ ஒரு ஒரு லாங்குவேஜுக்கும் வீடியோ இருக்குது. எந்த லாங்குவேஜில் வேணுமோ அதுக்கு வீடியோ அனுப்பி விட்றலாம். வீடியோவை பார்த்து வந்து அவங்க டைமிங் மாத்திக்கலாம். ரொம்ப சிம்பிளான மிஷின் தான். பெரிய கிராஷஸ் எதுவுமே வராது. TRNVR ஐட்டம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டேமேஜ் ஆகும். அது எப்படி டேமேஜ் ஆகும்னு பார்த்தா சின்ன வாஷர்ஸ் இல்ல சின்ன நியூமேட்டிக் ஐட்டம்ஸ் டேமேஜ் ஆகும். அது ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓ, இந்த தப்பு இதல பண்ணிர கூடாது அப்படிங்கறது என்ன ப்ரோ? இந்த மாதிரி பண்ணிராதீங்க நீங்க அப்படி சொல்றது. மெயினா கார்பன் டை ஆக்சைடு பிரஷர் இந்த மிஷின்ல கிடையாது. கார்பனேட்டர்ன்னு சொன்னா இல்லீங்களா, கார்பன் டை ஆக்சைடு பிரஷர் வந்து ஒரு சர்டன் லிமிட் இருக்கும். ஒவ்வொரு கார்பனேட்டருக்கு ஏத்த மாதிரி சர்டன் லிமிட் இருக்கும். அந்த லிமிட் எக்ஸீட் ஆயிருச்சுனா உங்களுக்கு ஃபில் பண்ற பாட்டில் பிளாஸ்ட் ஆகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுக்குண்டான சேஃப்டி எல்லாமே நம்ம பிரஷர் ரெகுலேட்டிங் வால்வ், சேஃப்டி வால்வ் எல்லாமே கொடுத்துருவோம். இப் சப்போஸ் ஏதாவது அப்படி ஆச்சுன்னா கண்டிப்பாக பாட்டில் பிளாஸ்டிங்க்கு சான்சஸ் இருக்கு. ஓகே ப்ரோ. இது வேற ஏதாவது மிஷின்ஸ் வச்சிருக்கீங்களா? வேற நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்மல் 10 ரூபா பெட் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, 10 ரூபா சோடா, அது ஃபில் பண்றதுக்கு உண்டான மிஷின்ஸ் இருக்கு. அது பார்க்கலாம். இது வந்து 4-head மிஷின். ஒரே டைம்ல 4 பாட்டில் லோட் பண்ணலாம். 4 பாட்டில் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகும். ஏர் ரிலீஸ் ஆகி வந்து நின்றும். சூப்பர் ப்ரோ. அப்புறம் இது வந்து கேப்பிங் ஆகுமான்னு கேட்டா ஆட்டோமேட்டிக் கேப்பிங் கிடையாது, செமி ஆட்டோமேட்டிக். செமி ஆட்டோமேட்டிக். ஆமா, வர்க்கர்ஸ் கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாதிரி எதர் லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு ஒரு மோட்டரைஸ்டு கேப்பிங் கொடுத்துருவோம். அந்த கேப்பிங் மிஷின் யூஸ் பண்ணி இதுல ஃபில் ஆன சோடா எடுத்து ஒரு கேப் இதுல வச்சிடணும். அந்த மிஷின்ல வச்சுட்டு நீங்க தூக்கி வீசிடலாம். ஓ, ஜஸ்ட் இப்படி எடுத்து சைட்ல இருந்துச்சுன்னா இப்படி வச்சோம், ஜஸ்ட் வச்சா போதும், கேப் ஆயிடும். கேப் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து நீங்க பேக்கிங்க்கு போயிடலாம். ஓகே. இது லேபிள் வேணும்னா அதுக்கும் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 200 ml 10 ரூபா சோடா மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா 300 ml, 500 ml, 1 லிட்டரு, 2 லிட்டரு எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை பாட்டில் பண்ணலாம்? 200-300 ml ஆக இருந்தால் 500 பாட்டில் அவுட். 500 பாட்டில் வந்துடும். வால்யூம் அதிகமாக அதிகமாக அவுட்புட் வந்து கண்டிப்பாக குறைவாகும். சூப்பர் ப்ரோ. ஸோ ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அந்த மிஷினை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பாட்டில் எப்படி வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ப்ரோ. சொல்லிடுங்க.
ப்ரோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டில் வாஷ் பண்றது பாத்தீங்கன்னா பிரஷிங். ஓகே ப்ரோ. பிரஷ் போட்டு கழுவணும், அதுக்கப்புறம் தான் இந்த ரின்சிங்கே கொண்டு வரணும். ஓகே. பிரஷிங் வந்து பாத்தீங்கன்னா பிரஷிங் பண்ணும்போது இந்த பாட்டிலுக்குள்ள இருக்க அழுக்கு உங்களுக்கு 80% கிளீன் ஆயிடும், கிளியர் ஆயிடும். ஓகே ஓகே. பிரஷிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது ஒரு சின்ன போர்ட்டபிள் ரின்சர், லோ பட்ஜெட் ரின்சர். ஓகே. இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரின்சர் பாத்தீங்கன்னா நாசில்ஸ் அட்டாச் பண்ணிருக்கோம், அதுல உங்களுக்கு பிரஷரா தண்ணி வரும். 24 பாட்டில்ஸ் அட் அ டைம் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இது வாஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% கிளியர் ஆயிடும். பிரஷிங்க்கு தனியா மிஷின் இருக்குங்களா? ஆமா பிரதர், பிரஷிங்க்கு தனியா மிஷின் இருக்குங்க. ஓகே, இது ரன் பண்ணி காமிச்சிருங்க. ஓகே, நல்லா ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்து ஃபுல்லா வாஷ் பண்ணிரும். ஆமா, வாஷ் பண்ணிரும். இப்போ வாஷ் பண்ணி கீழ தண்ணி போகாம அதுலயே இல்ல இருக்கு? இல்ல பிரதர், வாஷ் பண்ண தண்ணி உள்ள போவோம், உள்ள வந்து ஃபில்டர் அட்டாச் பண்ணிருக்கோம். சோ தண்ணியில என்ன டஸ்ட் இருந்தாலும் அந்த ஃபில்டர்ல அரெஸ்ட் ஆயிரும். ஓகே. ஏனா பிரஷிங்லயே உங்களுக்கு 80% க்ளீன் ஆயிரும், அழுக்கு தண்ணி எல்லாம் அதுல போயிரும். நெக்ஸ்ட் தான் ரின்சிங் வரும். பிரஷிங் முடிச்சு தான் இதுக்கு வரணும். அதுலயே பாதி ஃபுல்லா போயிரும், 80% மோஸ்ட்லி க்ளீன் ஆயிடும். ஓகே. அதுக்கு அப்புறம் தான் ரின்சிங்கே வரது. சூப்பர் bro. இப்போ பிளாஸ்டிக் பாட்டில் நீங்க கழுவலாம்னு சொல்லிருந்தீங்க. பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிடுவாங்க, அப்புறம் இது வாஷ் பண்ணிட்டு. இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலை ஒரு டைம் வாஷ் பண்ணணும். ஓ, அது இதே மிஷின்ல பண்ணலாம். இது பண்ணிக்கலாங்களா? இது பண்ணிக்கலாம். நல்லா பிரஸ் பண்ணிருங்க. அது ஜஸ்ட் அச்சு ஒரு பிரஸ் தான். ஆமா, ஜஸ்ட் பிரஸ் பண்ண போறேன், அவ்வளவுதான். ஓகே, ஆன் பண்ணிட்டுங்களா? ஆன் பண்ணுங்க. இதுவும் வாஷ் ஆகும் உங்களுக்கு நல்லா. சரிங்க, ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்து ஃபுல்லா வாஷ் பண்ணிடுது அப்படி. ஆமா, சூப்பர் ப்ரோ. ஆனா இந்த பாட்டில் வெறும் வாஷிங் மட்டும் தான். ஆ, வெறும் ரின்சிங். பிளாஸ்டிக் பாட்டில் வெறும் ரின்சிங் பண்ணா போதும், கிளாஸ் பாட்டில் பிரஷிங்கும் பண்ணணும். சூப்பர் ப்ரோ. ஸோ அடுத்து நம்ம போய் பிரஷிங் மிஷின் பார்த்துலாங்களா? பார்த்துடலாம் ப்ரோ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிரஷிங் மிஷின். இதில் பாட்டில் வச்சு அப்படியே ஃபுல்லாக அப்படியே கிளியர் பண்ணிடுறேன் ப்ரோ. அவ்வளோதாங்க. இதில் வந்து தண்ணி ஆர் எதர் சோப் ஆயில் ஆர் வாட்டர் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்க ப்ரோ. பாட்டிலை இதுக்குள்ளே போட்டு வச்சிடணும். ரெண்டு பாட்டிலை எடுத்து இதில் வாஷ் பண்ணிக்கணும். ஓகே ப்ரோ. இப்படி உள்ள தண்ணி வச்சு சோப் ஆயில் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து இப்படி வேணும்னா சோப் ஆயில் போடலாம், ஆரோ வாட்டரில் கூட க்ளீன் பண்ணலாம். சூப்பர் ப்ரோ. ஆமாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ போச்சுனாலும் மறுபடியும் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். மோட்டரோட ஆர்பிஎம் 1440 ஆர்பிஎம். ஓகே ஓகே ஓகே, நல்லாயிருக்கும். சூப்பர் ப்ரோ. இது என்னது ப்ரோ? ப்ரோ, இதுதான் மெயின் மிஷினே, கார்பனேட்டர். நம்ம சோடாவோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம என்ன கார்பனேட்டர் யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் சோடா குவாலிட்டி இருக்கும். இது வந்து ஜம்போ கார்பனேட்டர். ஸோ இந்த கார்பனேட்டர் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் இன்லெட் கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு பிளெயின் சோடா இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். இதுல ப்ரிப்பேர் ஆன பிளெயின் சோடாவை தான் நம்ம அந்த கோலி சோடா மிஷினா இருக்கட்டும், பெட் பாட்டில் ஃபில்லிங் மிஷினாக இருக்கட்டும், வேற எந்த ஃபில்லிங் மிஷினாக இருந்தாலும் அந்த ஃபில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி பாட்டில் ஃபில்லிங் அண்ட் கார்கிங் பண்ணுறோம். ஃப்ளேவர் வேணா அதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், நீங்கள் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ml சோடா ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாட்டிலில் ஃபில் பண்ணி வைக்கணும். சூப்பர் ப்ரோ. அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, ஃப்ளேவர் ஃபில் பண்ணுறதுக்கு. அதுக்கு தனியாக இருக்குது? அதுக்கு தனியாக இருக்குது. ஓகே, அதுவும் காமிக்கல உங்களுக்கு. இது எவ்வளோ ப்ரோ வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா 99,000 rupees. 99. ஆமாங்க. ஓகே. இல்ல, இத விட சின்னது வேணும் அப்படின்னா அதுவும் இருக்கு. சின்னதும் இருக்கு? சின்னதும் இருக்கு. அது வந்து இங்க இருக்கு. ஓ, சைஸுக்கு ஏத்த மாதிரி சின்னதா இருக்கும். ஓகே ப்ரோ. ஒன்றும் இல்லை, இப்ப ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, இந்த பிசினஸை பத்தி. ஆமா, அது எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும்? ஒரு கோலிசோடா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா மிஷின்ஸுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 1.8 to 2 lakhs இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். 2 lakhs கம்ப்ளீட்டா உங்களுக்கு கம்ப்ளீட் எல்லாமே வந்துடும். அதுல அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் யூனிட் வந்துடும், வாஷர் யூனிட், வாஷிங் மிஷின், ரின்சிங் மிஷின், ஃப்ளேவர் ஃபில்லிங் மெஷின், ஒரு வாட்டர் ஃபில்டர், எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. எல்லாம் சேர்த்து வந்துடும் அப்படியே? ஆமாம். சூப்பர் ப்ரோ. எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம் மந்த்லி? ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் பர் பாட்டில் 4 to 5 rupees மேக்ஸிமம். ரீசெல்லிங், அதாவது ஒரு கோலிசோடா தயாரிக்கணும்னா 4 rupees to 5 rupees ஆகும். ஓகே, அதை நீங்க கடைக்கு கரண்ட் செலவு எல்லாம் கணக்கு பண்ணி சொல்றீங்க. ஆமா, டிரான்ஸ்போர்டேஷன் தயாரிச்சு நம்ம வண்டியில கொண்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கறது அது எக்ஸ்ட்ரா. கம்பெனிக்குள்ள ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து 4 to 5 rupees தான் வரும். ஓகே ஓகே. வெளியே நம்ம ஹோல்சேல் விற்கிறது அது ஒரு ஒருத்தவங்க பிராண்ட பிராண்ட பொறுத்து. எம்ஆர்பி 20 வைக்கிறாங்க, 25 வைக்கிறாங்க. ஓகே, அது அவங்க அவங்க திறமையை பொறுத்து நம்ம சேல் பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே, அடுத்து நம்ம பார்த்துலாங்களா? ஓகே. இது என்ன மிஷின் ப்ரோ? ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சில்லிங் பிளான்ட்டுங்க. ஓகே. இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை 4 degrees Celsius மெயின்டைன் பண்ணும். ஓ, நீங்கள் பெட் பாட்டிலில் சோடா தயாரிக்கணும், பெட் பாட்டில்னா பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டிலில் சோடா மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா ஓகே, கண்டிப்பாக சில்லிங் பிளான்ட் போட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் 4 degrees Celsius தான் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகும். ஓகே ஓகே. நீங்கள் சில்லர் போட்டு ஒரு சோடா ப்ரொடக்ஷன் எடுத்து சோடாவோட எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 2 to 3 months வரும். ஓகே. நீங்கள் ப்ரொடக்ஷன் எடுத்து 2 months வச்சிருந்தாலும் ஃபில் பண்ணும்போது என்ன குவாலிட்டி இருந்துச்சோ அதே குவாலிட்டி 2 months மெயின்டைன் ஆகும்.
கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும். அதுக்கு தான் சில்லர் யூஸ் பண்ணுறோம். சூப்பர் ப்ரோ. இங்கே இருக்கிற எல்லா மிஷினுமே 1 இயர் வாரண்டி இருக்குங்களா? 1 இயர் வாரண்டி இருக்குங்க. ஓகே ஓகே. டியர் அண்ட் பியர் ஐட்டம்ஸுக்கு வாரண்டி வராது. ஓ, எந்தெந்த ஐட்டம்ஸுக்கு வாரண்டி வரும் அப்படின்னு நான் டாக்குமெண்ட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிடுவீங்க. உங்களுக்கு அந்த இங்கே வரும்போது சொல்லிடுறோம். சூப்பர் ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் ஃபில்லிங் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் ஃபில்லிங் மிஷினுங்க. ஒரு இன்லெட் ஓசி, இன்லெட்டில் வந்து ஃபில்டர் அட்டாச் பண்ணியிருக்கு. சரிங்க. டிப் சப்போஸ் ஏதாவது ஒரு டஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த ஃபில்டரில் அரெஸ்ட் ஆயிரும். ஓகே. இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 24 பாட்டில் வைக்கிற ஒரு கிரேட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி சோடா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னே கிரேட்ஸ், அந்த கிரேட்ஸில் பாட்டிலை வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சிடணும். சரிங்க ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துட்டே இருக்கும். என்ன லிக்விட் கொடுக்குறீங்களோ அது இந்த நாசில் அவுட்புட் வந்துட்டே இருக்கும். ஓகே. ஒரு ஒரு பாட்டிலுக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டே இருக்கலாம். ஓ ஓகே ஓகே ப்ரோ. அந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்கும்போது ஃப்ளேவர் ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஃப்ளேவர் ஃபில் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃப்ளேவர் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, கோலிசோடா மெஷின். ஆமாம். அந்த மெஷினில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஃபில் ஆகும். இந்த ஃப்ளேவரும் அந்த பிளெயின் சோடாவும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஃபைனலாக சாஃப்ட் ட்ரிங்க் அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ மேக்ஸிமம் எல்லா மெஷினை பற்றி கவர் பண்ணி முடிச்சாச்சு ப்ரோ. கஸ்டமர் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? கஸ்டமர் ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட காண்டாக்ட் நம்பரை கூப்பிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பரு, என்னோட சேனலோட லிங்க் இருக்கும். ஓகே, கொடுத்துருங்க. ஓகே ப்ரோ. சிப் சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி எடுக்கலை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்றேன். வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு. ஆமாம். பாட்டில் மேனுஃபேக்சரோட டீட்டெயில்ஸ், ஃப்ளேவர் எங்கிருந்து கிடைக்கும், ஓகே, ஃப்ளேவர் மிக்சிங் சொல்லி கொடுக்குறவங்களோட காண்டாக்ட் நம்பரு, அது எல்லாம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துடலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு மிஷின்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட் நான் கேரண்டி. ஓகே. மிஷினை தவிர வேற பொருட்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த சப்போர்ட் கொடுக்குறீங்க, இந்த சப்போர்ட்டும் கொடுக்குறீங்க. ஆமா. ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான் வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.